तो पैसा पकड़ा रहा है। மேடையில் வீட்டிருக்கும் அருமை அண்ணன் ஆர்மி அவர்களே, விக்ரமன் அவர்களே மற்றும் ஏனைய அருமையான நண்பர்களே, என்னுடைய ரசிக பெருமக்களே, உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தமிழ்நாட்டுக்கென்ன முருகப்பெருமான் ஒரு குரலை கொடுத்து வச்சிட்டாரு. அதே மாதிரி வடநாட்டில் முகமது ரஃபி தெற்கேயும் வடக்கேயும் இரண்டு குரல்கள் உயிரோட்டம் கொடுத்து எப்படி பாடுவது என்பது இந்த இரண்டு குரலில் தான் கிடைத்தது. பாட்டில் பாவம் என்று சொல்லுவார்கள், உணர்ச்சியோடு பேசுறது. இப்போ உங்ககிட்டலாம் நான் பேசும்போது நீங்கள்லாம் என் சொல்லை கேட்கணும், என்னை நீங்கள் வாழ்த்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ரொம்ப பணிவோடு அந்த குரலில் சின்னது பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் பாவம் என்று சொல்றது. ஒரே அடியா அதுக்கு என்ன இலக்கணம் இருக்கே, தமிழில் ஒரு இலக்கணம் இருக்கிறதே, கமா இருக்கு, செமிகோலன் இருக்கு, ஃபுல் ஸ்டாப் இருக்கு, அதெல்லாம் நிறுத்தி நிதானப்படுத்தி அதை எந்த அளவுக்கு மக்களிடம் அந்த வார்த்தையை செலுத்த முடியுமோ அதை உணர்ந்து சொல்றது தான் தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு மரபு. தமிழில் தான் இந்த ஒரு சுகம் இருக்கு. வேதமே தமிழில் வந்தது என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் சிந்திப்பதற்கு இப்ப நேரம் இல்லை. இப்போ ஒவ்வொருத்தரும் எங்கே நிம்மதி கிடைக்கும், எங்கே நிம்மதி கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ எந்திர வாழ்க்கையில நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு சுகம் கிடைக்குமா, ஒரு நல்ல இசை கேட்குமா, மனசுக்கு ரம்யமா இருக்குமான்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய சூழ்நிலைய இன்னைக்கு நான் பார்க்குறேன். இங்கே வந்து உட்கார்ந்த எனது அருமை தம்பி அன்வார் பாடுறதை கேட்டுட்டு நான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம் தம்பி வந்து சொன்னதே அப்படிங்கிறதுக்காக வந்தேன். கடைசி வரை நான் உட்கார்ந்து கேட்க போகிறேன். ஏன்னா அவர் பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைகளை நான் கேட்கும்போது நான் வந்து முகமது ரஃபீனுடைய பரம ரசிகன் தான். என்ன 1000 பார்வையில் அவர் ஹிந்தியில் பாடினதை நான் தமிழில் பாடியிருக்கேன். நயா தௌரங்கிற ஒரு படத்தை வடநாட்டில் பம்பாயில் ரெக்கார்டிங்காக நானும் சுசிலாவும் போயிருந்தோம். ஒரே நாளில் 5 பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ முகமது ரஃபி சார் வந்தார், என்னை பார்க்கறதுக்காகவே வந்தார். எல்லாரும் சொன்னாங்க உங்களை பார்க்கறதுக்குன்னு மெனக்கிட்டு அவர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. நான் அவரை அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறது, அவர் எங்கிட்ட சொல்றாரு, அவர் பாடி காமிக்கிற 1000 பார்வையிலே அவர் பாடி காமிக்கும் போது ஹம்சே ஜாதா அச்சே காயே அப்படின்னு சொன்னாரு. அதுதான் உண்மை கலைஞன். பொறாமை குணம் இருக்காது ஐயா நல்ல கலைஞனுக்கு. நல்ல பாட்டை கேட்டுட்டாங்கன்னா தெய்வத்தை போல வாழ்த்துவாங்க. அப்பேற்பட்டவன் தான் நானும் முகமது ரஃபி அவர்களும். அதனாலே தான் எத்தனை வருஷங்கள், எத்தனையோ நூற்றாண்டுகள் ஆகட்டும், இந்த பாடல்கள் சிரஞ்சியாகவே இருக்கும், மறையவே மறையாது. அதுதான் ஈசன் கட்டளை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பெருமை கொடுப்பதற்கு முருகப்பெருமான் ஒரு சௌந்தரராஜனை கொடுத்தார். இன்னைக்கு தமிழ் எப்படியோ இருந்து கொண்டிருக்கிறது அதை நான் சொல்லக்கூடாது. எனது ரசிகர்கள் 45 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேட்டு நிம்மதி வேணும் என்பதற்காக வீட்டில் ரேடியோ மூலமாக கேசட் மூலமாக கேட்டு நிம்மதி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது சௌந்தரராஜனுடைய கச்சேரி ஏற்படுமா, கேட்போமா அது தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய வலு எனக்கு கிடைக்கவில்லை. நான் என்னையா செய்ய முடியும், பாடணும்னு ஆசை இருக்கு. தமிழ்நாட்டு தலையெடுக்கு எழுத்துக்கு நான் என்ன செய்ய முடியும். பகவானா பார்த்து எனக்கு பெருமை, 45 வருஷம் யாருடைய பலத்தில் பாடினேன்,
எனக்கு கொடுத்த ஒரு ரெண்டு புண்ணியாத்மாக்கள், ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி, ஒரு பக்கம், இந்த ரெண்டு பேரும் நான் பாடின உணர்வுகளையெல்லாம் மக்களிடம் எடுத்து 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 கொடுத்து விட்டார்கள். அதில் சவுந்தரராஜனுக்கும் உரிய மரியாதையை கிடைக்குது. என்ன அப்புறம் பாட முடியாதா? இந்த சமீபத்தில் கூட 12ஆம் தேதி கூட பாடினேன், நல்லா தான் பாடினது. 20 பாட்டு தொடர்ச்சியாக ஒரு சவுந்தரராஜன் பாடுகிறார். இவ்வளவு உணர்ச்சியோடு இந்த வயசுல இவர் பாடுறாரு, இந்த வயசுலையும் படத்தில் இவரை பாட வச்சா எப்படி இருக்கும்னு ஒத்தருக்கு நினைவு வரலையே. ஏன் வரலன்னா, தமிழ்நாட்டு தலையெழுத்து அவ்வளவுதான்ங்கிறது என்னுடைய முடிவு. என்னை மன்னித்து கொள்ள வேண்டும். நான் உங்களை எல்லாம் கண்டு ரொம்ப சந்தோஷம். ஒரு பாடும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதை கேட்டுட்டு, ஐயா கச்சேரின்னா இப்படி தான் ஐயா ரசிகர்கள் இருக்கணும், என்ன உணர்வோடு அவர் பாடுறாருன்ட்டு என்ன உற்சாகமாக கரகோஷம் கொடுக்குறீங்க. ஒரு கலைஞனுக்கு இதுதான் ஐயா பெரிய பொக்கிஷம், வேற ஒன்றுமே இல்லையா. அதோட இந்த ஹிந்துஸ்தானி பாடல்களில் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்களுக்கு இருக்கிறத காட்டிலும் ஒரு பெருமை அந்த ரிதம் இருக்கு பாருங்க. அந்த தாளத்திலேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய உணர்வுகளையெல்லாம் காமிச்சுக்கிட்ட போகிறாங்க. இது எப்படி அழகாக வாசிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு இடத்துலாவது தவறுதல் ஏற்படாமல் ஒவ்வொருத்தரும் என்ஜாய் பண்ணுறாங்க. பாட்டை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிதம் ஸ்ருதி இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா தெய்வீகமே வந்துடும் ஐயா அதுக்குள்ளே. நான் ரொம்ப உங்களை மாதிரி நானும் உட்காந்து நிறைய பாட கேட்கணும்னு தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த அளவு நீங்கள் இந்த மேடையில் ஐயா அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு பேச சொன்னதுக்காக இந்த நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது பரமார்ந்த ஆசியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவு என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். தேவதை புகழும் நடந்து வரும் இளைய எஸ்பியும் ஆகிய திரு மோகன் அவர்கள் இன்றைய இசைவிழாவின் கதாநாயகன் முகமது அன்வர் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவிக்க வருகிறார். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் பாசமிகு அண்ணன் திரு ஆரம்பி அவர்களை அடுத்ததாக பேச அழைக்கிறோம். திரு ஏஎஸ் கனி அவர்கள் அண்ணனுக்கு மாலை இருக்கிறோம். அன்புள்ள டாக்டர் விக்ரமன் அவர்களே, அருவின் சகோதரர் டிஎம்எஸ் அவர்களே, அன்பிற்குரிய ஏவிஆர் அவர்களே,